ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம செட்டிநாடு வெண்டைக்காய் புளிமண்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் புளிமண்டி செய்யறதுக்காக ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். இதில் 1 சிட்டி அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. சின்னதாக 2 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பூண்டுப்பல் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மண்டியோட ஸ்பெஷலே வந்து அரிசி கழுவின தண்ணியில செய்யறது தாங்க. இப்போ இந்த அரிசி கழுவின தண்ணியை சேர்த்து இது நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, வெண்டைக்காய் புளிமண்டி செய்யறதுக்காக தேங்காவை நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டோம். இப்போ வெண்டைக்காய் புளிமண்டி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெண்டைக்காய் புளிமண்டி செய்யறதுக்காக ஒரு கடாய் அடுப்புல வச்சிட்டோம். இதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் பாருங்க நல்லா காஞ்சிருச்சு. இந்த டைம்ல 7 வெண்டைக்காய நல்லா கழுவி தொடச்சு இது மாதிரி மீடியம் சைஸ் பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். எப்பயுமே வெண்டைக்காய் சேர்த்து செய்யற எல்லா ரெசிபிக்கும் நம்ம நல்லா கழுவி தொடச்சு கட் பண்ணிட்டு ஃபேனுக்கு கீழே ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நம்ம வதக்கி எடுத்தோம் அப்படின்னா இந்த வெண்டைக்காயில இருக்க வளவளப்பே இல்லாம ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இது கூட 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வெண்டைக்காயோட வளவளப்பு போக நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த வெண்டைக்காய் புளிமண்டி வந்து இட்லி தோசைக்கு, அப்புறம் சாதத்துக்கு, அப்புறம் சாம்பார் சாதத்துக்கு தொட்டிட்டு சாப்பிட்றதுக்கு, தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்க, வெண்டைக்காயை நல்லா எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இது ஒரு கப்பில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாய் அடுப்பில் வச்சிட்டோம். இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூனோட கொஞ்சம் குறைவா வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா பொன்னிறமா வறுத்துக்கலாம். வெந்தயத்தை கருகாம பார்த்துக்கோங்க. இப்போ 8 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதை சேர்த்துடலாம். பாருங்க, சின்ன வெங்காயத்துல லேசா இந்த சருகு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதோடையே சேர்த்து கட் பண்ணிக்கலாம். அப்போ நல்லா வாசனையா இருக்குங்க. இப்போ 2 பச்சை மிளகாய இது போல கட் பண்ணிட்டு போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமா வறுத்துக்கலாங்க. வெங்காயம் பாருங்க நல்லா பொன்னிறமா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1 தக்காளி பழத்தை வேக வச்சு அரைச்சி வச்சிருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். சப்போஸ் நம்ம கிட்ட டைம் இல்லை அப்படின்னா 1 தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டும் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி வேக வச்சு அரைச்சி சேர்க்கறதுனால கொஞ்சம் கிரேவியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தக்காளியோட பச்சை வாசனை போக 1 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாங்க. பாருங்க, இந்த தக்காளி பழத்தோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயாச்சுங்க. எண்ணெயெல்லாம் அழகாக மேலே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த வெண்டைக்காய் புளிமண்டி வந்து கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் நல்லா இருக்குங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போக நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்க, ஆயில் எல்லாம் இது போல நல்லா பிரிஞ்சு வரணுங்க, அப்பதான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ 50 கிராம் அளவுக்கு மொச்சையை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. எனக்கு இங்க ஃப்ரெஷ்ஷான மொச்சை கிடைச்சது, அதனால அதை தோல் உரிச்சிட்டு லைட்டா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேங்க. இப்போ இது கூட சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய நல்லா கழுவிட்டு அரிசி கழுவிய தண்ணியிலேயே நான் கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெண்டைக்காய் புளிமண்டிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு அரிசி கழுவின தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம இட்லிக்கு அரிசி ஆட்டுறப்போ அந்த தண்ணியை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா கெட்டியான இது போல அரிசி கழுவிய தண்ணி கிடைக்குங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1-5 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. குழம்பு பாருங்க நல்லா திக்கா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துடலாம். இது கூட 2 சிட்டிகை அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க, இது ஆப்ஷனல் தான். இப்போ இது 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த சோம்போட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகட்டுங்க, வெயிட் பண்ணலாம். பாருங்க, இந்த தேங்காயோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயாச்சு. நல்லா குழம்பு வந்து திக்காகவும் வந்துருச்சுங்க. இந்த டைம்ல நம்ம வதக்கி வச்சோம் இல்லைங்களா அந்த வெண்டைக்காயை சேர்த்துடலாம். இப்போ இது கூட 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் நல்லா சின்னது பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுக்கலாங்க. ஆயில் கொஞ்சம் மேலே வரட்டும். பாருங்க, வெண்டைக்காய் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் வச்சு எடுத்துட்டோம். ஆயில் எல்லாம் அழகாக மேலே வந்தாச்சுங்க. அவ்வளோதான் நம்மளோட செட்டிநாடு ஸ்பெஷல் வெண்டைக்காய் புளிமண்டி ரெடி.